ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 86வது புதிய ஆத்திச்சூடி, யவனர் போல் முயற்சிக்கொள். யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்கள் அப்படின்னு அர்த்தம். பண்டைய காலத்தில் தமிழகத்திற்கும் நம்ம கிரீஸ், ரோம், அப்புறம் ஈஜிப்ட், இப்படிப்பட்ட இந்த நாடுகளுக்கும் நிறைய வாணிப தொடர்பு நமக்கு நிறைய இருந்தது. ஏன்னா கிரேக்கர்கள் வந்து பழைய இலக்கியங்களில் யவனர்கள் அப்படின்னு அவங்கள பற்றி குறிப்பிட்டிருக்கு. நமக்கு கிரேக்கமானது பண்டைய நாகரீகத்தில் மிகச்சிறந்த நாடு. கைத்தொழில், கல்வி, தோல்கருவிகள் வாசிப்பு, இப்படி நிறைய எல்லாவற்றையும் கற்றுத்தேர்ந்த அறிஞர்கள் அங்கே நிறைய உண்டு. ஏன்னா நிறைய கிரேக்க தத்துவ ஞானிகள் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், டெமோக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸ், இப்படி நிறைய அறிவியல், அதுபோக கணிதம், இப்படி எல்லா துறைகளிலையும் அறிஞர்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க. அந்த நாட்டில் எல்லா விதமான கலைகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கிரேக்கர்கள். அதனால தான் யவனர்கள் மாதிரி நாம் முயற்சி கொள்ள வேண்டும் என்று மகாகவி பாரதியார் கூறுகிறார். நம்ம ஊரில், அதாவது தஞ்சாவூரில், வெங்கடேஷ்னு ஒரு 9வது படிக்கிற ஒரு பையன், அவனோட அப்பா பேர் செந்தில்குமார், தகடு ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு சிறந்த தவில் வித்வான். அவருடைய அப்பா வந்து ஒரு நாதசுர வித்வான். அதனால் அவருக்கு தவில் மேலே ஒரு நாட்டம் வந்தது. தன்னோட அப்பாவை பார்த்து வெங்கடேஷுக்கும் சிறு வயசிலேயே தவில் மேலே ஒரு சிறந்த ஆர்வம் வந்தது. 9வது படிக்கிறான் இப்போ அந்த பையன். ஆனால் அவனோட 3வது வயசுலேருந்தே அவனுக்கு தவில் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அவன் அப்பா கச்சேரிக்கு போகும்போது எல்லாம் கூட 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 போவான். எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி தான் ஒரு தவில் வித்வான் ஆகணுன்றது சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவை பற்றி அவன் தன் மனதில் போட்டுக்கொண்ட ஒரு, அதை வந்து ஒரு ஏம் அப்படின்னே சொல்லலாம், ஆம்பிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் வந்து 3 வயசுலேருந்தே ஒரு நல்ல குரு கிட்டக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்பா வாசிக்கிறதையும் பார்த்து 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 கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி அவனோட முயற்சி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வந்தது. அவனுக்கு விக்னேஷ் அப்படின்னு ஒரு தம்பி பிறந்தான். அவன் இப்போ 2வது படிக்கிறான். இவன் எப்படி 3 வயசுலேயே தவில் கற்றுக்க ஆரம்பித்தானோ, அந்த குழந்தை சின்னவன் அவனும் சேர்ந்து இவனே மாதிரியே ஒரு முயற்சி பண்ணி 3 வயசுலேயே தவில் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். 45 கிலோ வெயிட் இருக்கும் அந்த தவில். அதை இந்த 2 சின்ன பசங்களும் அழகாக வந்து தங்களோட முயற்சியால் மிக சிறப்பாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா திருமணம், கலை நிகழ்ச்சிகள், அதுபோக நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் மாதிரி எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் அழகாக 2 பேரும் போய் தவில் வாசிக்கிறாங்க. இப்படி இது மட்டும் இல்லாமல் இவங்க தங்களோட முயற்சியால் பல்வேறு போட்டிகளில் கலந்துண்டு நிறைய நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஊடகங்கள் எல்லாம் இவர்களை சிறப்பித்திருக்கு. ஏன், நம்மளோட தமிழக முதல்வர் கூட இவங்க 2 பேரையும் பாராட்டி மிகச்சிறப்பான ஒரு பாராட்டு விருது இவருக்கு வழங்கினாங்க. இவர்களை மாதிரி நாமும் இந்த மாதிரியான ஒரு சிறந்த கலைகளில் நமது முயற்சியை மேற்கொண்டு மிகவும் உயர்ந்த இடத்துக்கு வருவதை நமது குறிக்கோளாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான் மகாகவி யவனர் போல் முயற்சி கொள் என்று தீவிரமாக நமது குழந்தைகளை அவர் கேட்டுக்கொள்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவியின் புதிய ஆத்திச்சூடியில் 87வது புதிய ஆத்திச்சூடி, யாவரையும் மதித்து வாழ். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.